எல்லோருக்கும் வணக்கம். யாருக்கு எதை எவ்வளவு தர வேண்டும், அதற்கான ஒரு கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு பண்டிதர் வாழ்ந்து வந்தார். அவர் எல்லா வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்று வைத்திருந்தார். அவர் பகவானை பற்றி உபன்யாசம் செய்வது வழக்கம். அதனால் மிகவும் புகழ் மிக்கவராக இருந்தார். ஒருமுறை பக்கத்து ஊரில் உபன்யாசம் செய்வதற்காக அழைத்திருந்தார்கள். ஊர் முழுவதும் பலவிதமான விளம்பரங்கள் செய்து பல நூற்றுக்கணக்கான மக்களை அழைத்திருந்தார்கள். அந்த உபன்யாச நாளும் வந்தது. அன்று பார்த்தால் பயங்கரமான மழை. அந்த உபன்யாசத்திற்கு அழைத்து வர ஒரு குதிரை வண்டிக்காரனை அனுப்பி வைத்தனர். மழையால் உபன்யாசத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் பெரும்பாலானோர் வரவில்லை. வந்தவர்களும் இந்த மழையில் பண்டிதர் வரவே முடியாது என்று நினைத்து வீட்டிற்கு கிளம்பிவிட்டார்கள். எப்படியோ அந்த குதிரை வண்டிக்காரன் பண்டிதரை உபன்யாசம் நடக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தான். அங்கே வந்தபோதுதான் தெரிந்தது அங்கே யாருமே இல்லை என்று. பண்டிதருக்கு மிகவும் ஏமாற்றமாக போய்விட்டது. பக்கத்தில் இருக்கும் ஒரு குதிரை வண்டிக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் செய்ய மனம் இடம் கொடுக்கவில்லை. என்னப்பா செய்யலாம் என்று குதிரைக்காரனிடம் கேட்டார். ஐயா, நான் ஒரு குதிரை வண்டிக்காரன். எனக்கு இதை பற்றி அவ்வளவாக தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேங்க என்று சொன்னான். நான் 30 குதிரை வளர்க்கிறேன். புல்லு வைக்க போறப்ப எல்லா குதிரையும் வெளியே போயிருந்தா அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஒரு குதிரைக்கு புல்லை வைத்து விட்டு வருவேன் என்றான். இதை கேட்டதும் அந்த பண்டிதருக்கு பலார் என்று கன்னத்தில் அடி விழுந்தது போல் இருந்தது. அந்த குதிரை வண்டிக்காரனை பாராட்டிவிட்டு அவனுக்காக மட்டும் தன் பிரசங்கத்தை தொடங்கினார் பண்டிதர். மந்திரம், ஸ்லோகம், தத்துவம், பாவம், புண்ணியம், ஸ்வர்க்கம், நரகம் என்று சரமாரியாக தொகுத்து வழங்கினார். ஒரு வழியாக உபன்யாசம் முடிந்தது. அந்த பண்டிதர் குதிரைக்காரனிடம், என்னப்பா எப்படி என் பிரசங்கம் இருந்தது என்று கர்வத்துடன் கேட்டார். அதற்கு அவன், ஐயா, நான் குதிரை வண்டிக்காரன். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். நான் புல்லு வைக்க போகும் இடத்தில் ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்ததுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல் வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரு குதிரைக்கே போட மாட்டேன் என்றான். பண்டிதருக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. நாம் பெரிய படித்தவர், பண்டிதர் என்று கர்வம் கொண்டிருந்தோம். ஆனால் இவன் படிக்காமலேயே எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட்டான். மீண்டும் அவனை பாராட்டினார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? மற்றவர்களுக்கு எது தேவையோ அல்லது எது சொன்னா புரியுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்றது நம்மை முட்டாளாக்கும். பக்தியில் ஒருவனுடைய ஈடுபாடு அறிந்து அவனை படிப்படியாக முன்னேறுவதற்கு தகுந்தாற்போல் உபதேசம் செய்ய வேண்டும். நாமும் பகவானை பற்றிய கல்யாண குணங்களை கதை மூலம் ஆரம்பித்து பக்தர்களின் பக்தியை வளர்க்க வேண்டும். நாமும் அப்படி செய்து பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.